எல்லோருக்கும் வணக்கம். நான் வதீஸ் வருணன். என்ன ஒரு முக்கியமான விஷயம் கதைக்கிறதுக்கு வந்திருக்கேன். என்ன விஷயம் என்று சொன்னால், மலைய மக்களின் பிரதிநிதியாகவும் இலங்கை அரசாங்கத்தினுடைய அமைச்சரவையில் அங்கத்தும் வைத்த இலங்கை தொழிலாளர் காங்கிரசினுடைய முன்னாள் தலைவர் திரு ஆறுமுகம் தொண்டமான் அவர்களுடைய மறைவு, அது தொடர்பான சில விடயங்களை வந்து உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். முதற்கண் வந்து அமரர் ஆறுமுகம் தொண்டமான் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், முன்னாள் அமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய அஞ்சலிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். விரும்பியோ விரும்பாமலோ அவர் வந்து இலங்கை மலையக மக்களினுடைய வாழ்க்கையிலும் அரசியலிலும் அவர் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு ஆளுமையாக இருந்தார். ஆகவே அவருக்கு நான் இந்த அஞ்சலியை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது அவருடைய வெற்றிடத்துக்கு பிறகு அவருடைய மகன் ஜீவன் தொண்டமான் வந்து இப்பொழுது நியமிக்கப்பட்டிருக்கின்றார். துடிப்பான ஒரு இளைஞர், வளர்ந்து வருகின்ற இளைஞர், 26 வயதை நிரம்பிய ஒரு இளைஞர். ஸோ அவர் நீண்ட தூரம் பயணிக்க வந்து என்னுடைய வாழ்த்துக்கள், கூட்டிய வாழ்த்துக்கள். இப்பொழுது தந்தையுடைய மறைவிலே துயர்ந்திருந்தாலும் மலையக மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும் என்பதே என்னுடைய ஒரே ஒரு நோக்கம். ஏனென்றால் மிகவும் அடிபட்டு போயிருக்கும் ஒரு மக்கள் தங்களுடைய இரத்தத்தினை தேயிலை செடிகளுக்குள் அட்டைகள் உறிஞ்சுவதற்காக வழங்கி இலங்கையினுடைய பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக இருக்கின்ற ஒரு சமூகம் மலையக சமூகம். ஆகவே அந்த சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற இனி வரப்போறவர்கள் வந்து மிகவும் காத்திரமாக அந்த சமூகத்தினுடைய வறுமையை, அந்த சமூகத்தினுடைய அபிவிருத்தியை நோக்காக கொண்டு வேலை செய்ய வேண்டும் என்பது என்னுடைய ஒரே ஒரு வேண்டுகோள். ஏனென்று சொன்னால், நான் சில விஷயத்தை இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன். முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் தலவாக்கலையில் இடம்பெற்ற ஒரு நிகழ்வுக்கு உலங்கு வானூர்தி ஊடாக சென்று கொண்டிருந்த போது, அந்த உலங்கு வானூர்தி பயணிக்க முடியாதன் காரணத்தினாக, அதாவது முன்னாள் முகில்கள் மலைமுகில்கள் இருந்த காரணத்தினால் பயணிக்க முடியாதன் காரணமாக திடீரென்று ஒரு இடத்துல இறங்கு. அப்போ அந்த இடத்துல இறங்கி அந்த இடத்தை பார்த்தால் இலங்கை தொழிலாளர் காங்கிரசினுடைய கொட்டக்கலை தலைமையகத்தின் கிரவுண்டில் தான் அந்த உலங்கு வானூர்தி இறங்கியிருந்தது. அப்போ முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் வந்து அவர்களை பார்த்து வெளியில் வந்து உலங்கு வானூர்தியிலிருந்து இறங்கி, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க, நான் இப்போ மேலே ஒரு நிகழ்வுக்காக போய் கொண்டு கேட்கல, போக இல்லாதபடியாக நான் இறங்கியிருக்கிறேன், இது வந்து ஒரு சந்தர்ப்பமாக இருந்து உங்களுக்கு நான் என்ன செய்ய வேணும் என்று சொல்லி கேட்டேன். அந்த இடத்துல நின்ற பாடசாலை பிள்ளைகள் சொன்ன ரெண்டு விஷயம் மிகவும் முக்கியமாக கவனிக்க வேண்டியது. கொட்டக்கலை தமிழ் மகா வித்தியாலயத்தில் சுமார் 1000 பிள்ளைகளை கிட்ட படித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அங்கு எமக்கு சரியான மலசல கூட வசதி இல்லை, இவங்க அதை செய்து தரங்கள் ஜனாதிபதி என்று சொல்லி அவர்கள் முதலாவது கோரிக்கை கேட்டிருந்தார்கள். இரண்டாவது வந்து கொட்டக்கலை வைத்தியசாலைக்கு வந்து ஆம்புலன்ஸ் வசதி இல்லை, அதால் இங்குள்ள மக்கள் சரியாக சிரமப்படுகிறார்கள், எங்களுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் வண்டியை தாருங்கள் என்று சொல்லி ஜனாதிபதி அவர்களிடம் உருக்கமாக கோரிக்கை விடுத்திருந்தார்கள். அன்றிலிருந்து சரியாக 1 கிழமைக்குள் ஜனாதிபதி சொன்னது போல ஆம்புலன்ஸ் வந்து அந்த கொட்டக்கலை வைத்தியசாலைக்கு வழங்கப்பட்டது. ஜனாதிபதி ஊடகப் பிரிவின், தமிழ் பிரிவின் பணிப்பாளரின் முயற்சியூடாக இராணுவத்தினரை கொண்டு அந்த கொட்டக்கலை தமிழ் மகா வித்தியாலயத்துக்கு தேவையான மெலசல கூட வசதிகள் வந்து செய்து கொடுக்கப்பட்டது. நான் ஏன் இந்த விடயத்தை இந்த சொல்கிறேன்னு சொன்னால், காலமான முன்னாள் அமைச்சர் சௌமியமூர்த்தி தொண்டமானும் அவருடைய பேரன் ஆறுமுகம் தொண்டமானும் கிட்டத்தட்ட 70 வருடங்கள் வந்து மலையக மக்களின் அரசியலுக்காக பணிபுரிந்தவர்கள். ஆனால் அவர்களுடைய கோட்டையாக இருக்கின்ற கொட்டக்கலை நகரத்தினுடைய அடிப்படை தேவைகள் இரண்டை கூட அவர்களால் பூர்த்தி செய்யலை சரியா. இது உண்மையிலேயே யோசிக்க வேண்டிய விடயம். ஏனென்றா, 1000 ஆண் பெண் பிள்ளைகள் படிக்கின்ற பாடசாலையில் அந்த பிள்ளைகளுக்கு சரியான மலசல கூட வசதி இல்லைன்னு சொன்னால் அங்கே எப்படி இருக்கும்? அங்கத்த மக்களின் பிரதிநிதியாக இதையெல்லாம் தேடி பார்த்து செய்யவில்லை. ரெண்டாவது முக்கியம் சுகாதாரம். தங்களுடைய ஊரில் இருக்கிற வைத்தியசாலைக்கு திடீரென்று ஒரு நோயாளியை அவசரமாக கொண்டு போயிடாது மலையலுக்கு. ஸோ அப்போ ஆம்புலன்ஸ் வசதி இருந்தால் பீக்கா கூட்டு போகலாம். அப்போ அந்த ஆம்புலன்ஸ் வசதியை கூட அவர்கள் செய்து கொடுத்தது. நிறைய விஷயம் அண்டை கோரிக்கை வச்சார்கள். ஆனால் இந்த ரெண்டு விஷயம் இதில் முக்கியமாக பட்டது. இந்த பள்ளிக்கூடத்துக்கு மனசில் கூட வசதி கட்டுறது, ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஆம்புலன்ஸ் வசதி செய்து கொடுக்கறது எல்லாம் பெரிய வேலையில் ஒரு அமைச்சராக இருக்கேன். இந்த நிலைமை மாறவும் நான் மலையக அரசியல்வாதிகள் அல்லது மலைய மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிறவர்களிடம் கேட்கும் ஒரே ஒரு கேள்விதான், மலைய மக்களுக்கு சரியான முறையில் அவர்களுடைய அடிப்படை வசதிகள், அடிப்படை உரிமைகள், உட்கட்டமைப்புகள் சரியான முறையில் செய்வோம், அவர்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும், அவர்களுக்கு நல்ல ஒரு கல்வி கிடைக்கவும், அந்த மக்களுக்கு நீங்கள் கல்வியை கொடுத்தீங்களன்னு சொன்னாலே அந்த மக்களுக்கு எப்படி அந்த வறுமை இந்த போராட்டங்கள்லிருந்து வெளியில் வருவோம்னு தெரியும். ஸோ தொடர்ந்தும் அவர்களை வந்து உங்களுடைய காலடிக்குள் வைத்திருக்காமல் அவர்களுக்குரிய அந்த உரிமைகளை நீங்கள் பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நான் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே புதுசாக வருகின்ற மலைய மக்களின் பிரதிநிதி, இலங்கை தொழிலாளர் காங்கிரசினுடைய பிரதிநிதியான
திரு ஜீவன் தொண்டமான் அவர்களை வந்து கேட்டுக்கொள்வது வந்து, நீங்கள் இப்பொழுது இலங்கை தொழிலாளர் காங்கிரசினுடைய புதிய தலைவராக பொறுப்பேற்றுகிறீர்கள், துடிப்பான இளைஞராக இருக்கின்றீர்கள், மக்களுடைய பிரச்சனைகளை தேடி இனம் கண்டு அவர்களுக்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்கள். என்னுடைய இந்த தாழ்மையான கோரிக்கை வந்து இதை நீங்கள் மலைய மக்களுக்காக செய்ய வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை.